இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ஆஹா கல்யாணம் எபிசோட்ஸில் வந்துட்டு நம்ம மகாவுக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷன் முடிஞ்சு அவங்க ரெண்டு பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் பண்ணணும்னு சொல்லி சாந்தி முகூர்த்தம்லாம் வந்துட்டு ஏற்பாடு பண்ணி கடைசியில் சூர்யா குடிச்சிட்டு வந்து மகா ரூமுக்குள்ள வந்து அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பஞ்சாயத்துலாம் ஆகி கடைசியில் அவங்க ஓகே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற முடிவில் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் எடுத்துட்டாங்க. இனி அடுத்த வார எபிசோட்ஸில் வந்துட்டு எந்த மாதிரி கோயிலுக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணி அவங்க வந்து சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் பூஜை பண்ணுற பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரப்போகிறாங்க. வந்ததுக்கப்புறம் அப்போவும் தாத்தா பாட்டி என்ன சொல்ல போகிறாங்கனாக்க, சாந்தி முகூர்த்தமே முடிஞ்சிருச்சு, ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டும் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு, அவங்க ரெண்டு பேரும் மாலை மாற்றியாச்சு, இனிமேல் வந்துட்டு அந்த பொண்ணு நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் உன்னோட மனைவி இப்படி தனியாக ஒரு ரூமில் ஸ்டோர் ரூம்லலாம் இருக்கக்கூடாது, ஓ ரூமில் ஓன் கூட தான் இருக்கணும், உங்கள் ரூமில் தான் வந்துட்டு நீங்கள் வந்து தனியாக இனிமேல் இருக்கணும், நீ தனியாக அவ தனியாலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தாத்தா பாட்டி சொல்ல போகிறாங்க. இது வந்து நம்ம சூர்யாவுக்கும் சரி மகாவுக்கும் சரி ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லாமல் ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணி ரூமுக்கு ஷிஃப்ட் ஆக போகிறாங்க. இன்னொரு பக்கம் கௌதம் வந்துட்டு ஐஸ்வர்யாவை வச்சுட்டு எப்படியாவது நம்ம வந்து கழட்டி விட்டுறணும், அவளை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம இவ்வளோ நாள் கூட வச்சுக்கிட்டே சுற்றுறது வந்து சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான், அதாவது அவங்க அம்மாக்கிட்ட போயிட்டு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி ட்விஸ்ட் பண்ணி பேசுகிறது. சித்ரா தேவி அதே மாதிரி வந்துட்டு சூர்யாவை வந்துட்டு எப்படியாவது நிம்மதி இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அது ஒரு சைடில் போகுது. நீங்கள் அடுத்த வாரம் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸும் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.